இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குளவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் மாப்பிள்ள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு. அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது, காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டான். காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏன் மாப்பிள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜப பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள. மாப்பிள, நல்லா காது கேட்கறேன்னே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அனாதை பணமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன். அட, இப்ப கேக்குதியா? மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்டை கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசிச்சேன், சும்மா ஒரு விளையாடுத்தேன். விளையாடுறேன். எப்படி மாப்பிள, நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையன் அலையற இல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சு புடுங்க முடியும்? அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஐயோ ஐயோ, ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? அடச்சா, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்ன விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்பிள. மாப்பிள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 100,000 வாங்கி கொடுப்போம். மாம்சே, சும்மா இரு மாம்சே. இது பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம். எனக்கு வேண்டிய இதெல்லாம் நான் கேட்ட ஜட்ஜ்மென்ட், அது உங்களால வாங்கி தர முடியுமா முடியாதா? இல்லனா வேற எல்லாம் பாத்துக்கிறேன். அம்மா, நான் சொல்றத பொறுமையா கேட்டா உங்களுக்கே புரியும். டைவர்ஸ் கேஸ பொறுத்த வரைக்கும் புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேரும் நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டோம்னு சொல்லிட்டா ஒரே அப்பீல் ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான், கேஸ் முடிஞ்சிடும். அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நாங்க சேர்ந்து வாழ்றோம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் 6 மாசம் 1 வருஷம்னு கேஸ் இழுத்துறோம், ஒன்னும் செய்ய முடியாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த எக்ஸ் பார்ட்டி கோர்ட்டுக்கு வராம பண்ணிட்டோம்னு வைங்க, அப்புறம் ஒரே வாய்தால நான் கேஸ முடிச்சிடறேன். அப்போ அவன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதானே? சார், கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும்னு ராஜலட்சுமி அம்மா சொன்னாங்க. மொத்தமா பேசிக்கலாமா இல்ல தனியா பேசலாமா? சார், ரொம்ப டீசன், தனியா தான் பேசு. வாங்க சார் போலாம். மாம்சே, நம்ம கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாங்க, நீங்க போயிட்டு இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். மாப்பிள, பேசுறது சவுண்டா பேசு, சத்த அங்க கேக்கணும். பாருங்க உட்காரு. என்னது?
கோர்ட்டுக்கு வந்திருக்கிறியா? வந்திருக்கேன். மாப்ள என்ன போகும்போது கார் வயசு புள்ளமா இருந்தது, இப்ப கிளவி மாதிரி ஆகி போச்சா? எல்லாம் மாமியார் காரியோட சதி வேலை தான். எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணணும்னு பார்த்துட்டு தட்டி எரிஞ்சிட்டு வந்தாச்சு. ஆமா, ஒண்ணு லேட் ஆகல. இல்ல, கரெக்ட் டைம் தான். பிரியா, பிரியா சொல்றது கேளு. இது பாரு, ஒரு நிமிஷம் என்ன பிரியா, பிரியா எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இது பாரு, நான் போட்ட வேஷம் எல்லாம் போயிடறேன், ஆனா உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் பாரு. அது உண்மை. நான் உன்ன ஏமாத்துறதுக்கா நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, அதுக்காக குடும்ப பிரச்சனையை கோர்ட்டு கொண்டு வந்துடாத. ப்ளீஸ் பா போலாம். இது பாரு பிரியா, உங்க அம்மா பேச்ச கேட்டு அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கு மட்டும் வந்துடாத. ஏ மாப்ள, நீ இந்த கெஞ்சி கெஞ்சினிய உன்னை கொஞ்சமாவது மதிச்சாலாவா? அங்க பாரு, ஆத்தாடு மகளை ஜோடி போட்டு போறத, கோர்ட்டுக்கு போற மாதிரியா போறாளுங்க? ஏதோ ஜவுளி கடைகள் போற மாதிரி போறாளுங்க. அவதான் ஆத்தா பேச்ச கேட்டு கோர்ட்டு படியை மிதிச்சுட்டா, இனி கூண்டு மேல ஏறி நின்னு உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்ல போறா? அதை கேட்டுட்டு நீ வர போறியா? இந்த பார், அவ அப்படி சொன்னான்னு வை, அந்த நிமிஷமே அந்த இடத்துலயே அவ கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீயே சொல்லி போடணும். ஒரு அவ்வளவு திமிர் இருக்கும் போது, ஏய் நீ ஆம்பளை சிங்கையா, உனக்கு எவ்வளவு தில்லு இருக்குன்னு. ஏய், முதல்ல அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்கு, ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கா, ஆள் சிகப்பு தோலா இருக்கான்னு ஏமாத்துறாத, எல்லாம் ஜில்பி வேலை காட்டி ஏமாத்துறாளுங்க. இந்த பாரு மாப்ள, நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு அவன் கீவுல நிக்கிறா, நீ என்னமோ போய் அவளை தாங்கிட்டு நிக்கிறியா? இப்ப நீ ஏன்னு சொல்லியா? இதை விட சூப்பர் பிகர் 100 கொண்டு வந்து நிப்பாடுறேன். இல்ல, அந்த பொம்மையோட தான் நீ குடும்பம் நடத்துவே சொல்லு. எத்தனை ஜவுளி கடை ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல, அத்தனை பொம்மைகள் கொண்டு வந்து வரிசையா நிறுத்துற, அதோட குடும்பம் நடத்திக்கா. என்ன மாப்ள, உங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனது இல்ல. நம்ம குடும்ப கௌரவம் தெரியாம இன்னைக்கு கூண்டுல ஏறி நார் நாரா கிடைக்க போறா, அதை கேட்டு வர போறியா? போ, போய் கேளு. பார், எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாடி தான். இவன் கவி கவி பாடுறதுக்காக நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து களத்துல இறக்கிட்டான். இருடி, கோர்ட்டு முடிட்டு உனக்கு கிளைமேக்ஸ் தான். யுவர் ஆனர், இது ஒரு கண்கட்டி வித்த மாதிரியான கேஸ். இதோ நிக்கிறாரு இவரு, தான் ஒரு பிசினஸ் மேன், மல்டி மில்லியனர்னு எக்கச்சக்கமான பொய்களை சொல்லி என் கிளைண்ட் பிரியாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது மட்டும் இல்ல, இவங்க அவர் ஆசைக்கு இணங்கலைங்கிறதுக்காக அவங்களை பலாத்காரப்படுத்தி அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் மேலாக தேவி ராஜலட்சுமி அம்மாவோட அப்பாவி புருஷனை இவர் பக்கம் சேர்த்துக்கிட்டு அவங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்களை அடையவும் திட்டமிட்டு இருக்காரு. இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்காக இபிக்கோ 420, 470 மற்றும் 514 கீழ் இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். அவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா சொன்னது உண்மை இல்ல. ரெண்டு பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒத்தர ஒத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா குடும்பம் நடத்திருக்காங்க. இதுல அவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தினதா சொல்றது சுத்தப்பாய். ஏன், அவங்களே கேட்டு பாருங்க பிரியா, அவரு உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? ஐயோ, ஒரு ஆம்பளைய கோமா அறிய தெரியாதா? ஆமா பிரியா, என்ன ஆப்போசிட்ல இருந்த நினைக்காத, உன் ஃபேமிலி மெம்பரை நினைச்சுக்கிட்டு சத்தியமா சொல்ல, அந்த ஆள் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? எஸ், அவர் என்ன அடிச்சாரு, கொடுமைப்படுத்தினாரு. எத்தனை தடவை சொல்றது? இந்த வழக்கு வரும் 18 தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. சாரி பிரியா, லவ்லி அடிக்க சொன்னது எனக்கு தெரியாது. என்ன தெரியாது மாப்ள, அந்த அம்மா கிட்ட இவன் பொட்டி வாங்கிட்டான். இவன் பேசல, பொட்டி பேசுது. இவன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கறதுக்காக இவன் பொண்டாட்டி கையில பொட்டியை கொடுத்து அனுப்புறேன். நம்ம பொட்டியை கட்ட ஆரம்பிச்சான் இவன். மூஞ்சி அது பாரு, கண்ணு குடிச்சு நாய் மாதிரி உட்கார்ந்துருக்கான். இவன் என்ன வக்கீலே? இவன் மூஞ்சி இப்படி, ஓ மாமனார் மூஞ்சி அப்படி, ஓ மாமியார் மூஞ்சி எப்படி? அந்த குடும்பம் விளங்குமா? இந்த பாரு மாப்ள, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். நான் பேசுறேன் இல்ல, நீ பேசு. வேண்டாம் வேண்டாம், நான் பேசுற, நீ பேச வர மாமா. யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் பிரியாவிற்கு இப்படிப்பட்ட கொடுமைக்கார புருஷனிடம் இருந்து விவாகரத்து அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். சாமி ஐயா, உட்காருங்க ஐயா, நீங்க உட்காருங்க ஐயா. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். என்ன, நான் காப்பாத்திக்கிறேன் சாமி. ஜெஜ்ஜையா, அவங்களுக்கு என்னமோ என் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு அவங்களோட சேர்ந்து வாழ பிடிக்கல. அதனால முதல்ல அவங்க கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க. என்ன, அப்புறம் எதிர்கட்சி வக்கீல் சொன்னாரு, நான் பணக்காரன்னு சொல்லி ஏமாத்தி அப்படின்னு. அதே, நாங்க ஒண்ணு ஏமாத்தலைங்க. அவங்களுக்கு காரு பங்களா ஃபேக்டரி லேட்டஸ்ட சொத்துக்கு இருந்தா, எங்களுக்கு தோப்பு துறவு வாய்க்கா வரப்புன்னு அப்படி வில்லேஜ் டேபிள் வச்சிருக்கா. நாங்க ஒண்ணு அன்னக்காவடி இல்ல, 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியும்.
அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, அந்த அம்மா மேடம் ராஜலட்சுமியோட அப்பாவி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொத்துக்களை எல்லாம் ஏமாத்தி அடிச்சுட்டு போயிடலாம்னு. இது மாதிரி ஜட்ஜையா அவர் சொன்னாரு பாருங்க, அப்பாவி புருஷன் தட் இஸ் மை மாமனார். அது ஒண்ணு மட்டும்தான் உண்மை, மீதி எல்லாமே பொய். நீங்களே யோசிச்சு பாருங்க ஜட்ஜையா, பெத்த அப்பனே வந்து இந்த மாதிரி சொந்தம் விட்டு போகக்கூடாது. அதனால நீ வந்து என் பொண்ணை பார்த்து பேசி பழகி ஒரு டைப்பா கரெக்ட் பண்ணி செட் பண்ணி லெவல் பண்ணிங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரே எனக்கு அட்வைஸ் வேற கொடுக்குறாரு, ஆனா வேட்டி கட்டு காட்ட மாதிரி வராருப்பா, அது பட்டணத்து பொண்ணு திரும்பி கூட பாக்காரு, ஒரு பேண்ட் கட் போட்டு அப்படி ஸ்டைல வந்தா சரிப்பட்டுவாரு அப்படிங்கிறாரு. அவர் வந்து சொன்ன மாதிரியே வந்தேன், பார்த்தேன், பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்குது. எங்க பாருங்க எப்படி எங்க ஏகாண்டமா இருக்குது பாருங்க. மனசார காதலிச்சன் ஜட்ஜையா, அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. சந்தோஷமா குடும்பம் நடத்தினா அதுலயும் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த கல்யாணமான பொண்ணுகளுக்கு பிரச்சனைய மாமியார் உடம்பெல்லாம் கிடையாது, அது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அத்தி போத்த மாதிரி நடக்குது. பிரச்சனை என்னன்னா அந்த பொண்டாட்டிகளோட அம்மா தான், அவங்க கொடுக்குற ராங்கான அட்வைஸ்ல தான் அவங்க மனசுல குழப்பம் ஏற்படுது. அப்படி இப்ப அங்க குழப்பம் ஏற்படுத்தா நம்மளை விட்டு விலகி போறோம்னு ஆசைப்படுறாங்க. போகட்டு, நல்லா போகட்டு, போராட்டத்துல உயிரோடு இருக்கணும்ல. நாங்க வில்லேஜ் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சோம்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போச்சு, அதனால அவங்க வயிற்றுக்குள்ள வளர என் பிள்ளையும் பிடிக்காம போச்சு. குடும்ப டாக்டர் போயிருக்காங்க கருவை கலைக்கிறதுக்காக, டாக்டர் சொல்லிருக்காரு 4வது மாசத்துல கருவை கலைச்சோம்னா தாயோட உயிருக்கு ஆபத்துன்னு. அதுக்கு அந்த அம்மா ராஜலட்சுமி அம்மா சொல்லிருக்காங்க, பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் பிரஸ்டீஜ் தான் முக்கியம்னு. ஜஜயா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா குடும்ப டாக்டர் கேட்டு பாருங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானுங்க. அந்த ராஜலட்சுமி அம்மாவோட ஃபேமிலி டாக்டருங்கிற முறையில 10 வருஷமா நான் அந்த அம்மாவோட பழகிட்டு இருக்கிறேனுங்க. 2 நாளைக்கு முன்னால பிரியாவை கூட்டிட்டு கிளினிக்கு வந்தாங்க. வந்து பிரியா வயிற்றுல வளர கருவை கலைச்சிருன்னு சொன்னாங்க. இந்த நேரத்துல கருவை கலைச்சா பிரியாவோட உயிருக்கே ஆபத்துன்னு அந்த அம்மாட்ட சொன்னனுங்க. அதுக்கு அந்த ராஜலட்சுமி அம்மா, என் மகளை விட என் பிரஸ்டீஜ் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்க. இந்த நேரத்துல தான் அவர் வந்து என் பொண்டாட்டிக்கு ஏதாவதுனா உன்னை தொலைச்சு போடுன்னு மிரட்டினாருங்க. அப்புறம்னா ட்ரீட்மெண்ட் அடுத்த வாரம் பண்றேன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டேனுங்க. அதனால தான் சொல்றேன் ஜஜ்ஜியா, என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போகிறோம்னு நினைச்சா கூட அவள் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன்னா. ஆனால் பிரியா இப்போ இருக்கிற நிலைமையில அவங்க அம்மா கிட்ட இருந்தால் அது அவளோட உயிருக்க ஆபத்து. அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவள் என்னோட கவனிப்புலையும் அவங்க அப்பாவோட பாதுகாப்புல இருக்கணுங்கிறத என்னோட கோரிக்கை. அதுக்காக 8 லட்சம் ரூபாய் ஜாமீன் தொகை கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாராக இருக்கேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை எங்கிட்ட விட்டு போனாங்கன்னா அதை என்னோட வாரிசாக எடுத்து வளர்த்துக்கிறேன். இல்ல அவங்க கிட்ட குழந்தை வளரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். First class point. Very good argument. இதுவரை நடந்த வாதங்களை மனதில் கொண்டு கருத்து வேறுபாடுடைய தம்பதிகள் ஒன்று சேர ஒரு வாய்ப்பாக இதனை கருதி குழந்தை பெறும் காலம் வரை திருமதி பிரியா அவர்கள் தந்தையுடைய பாதுகாப்பிலும் கணவனுடைய பராமரிப்பிலும் இருக்க வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன்.